வர வர இட்லிக்கும் தோசைக்கும் மாவரிச்சு கஷ்டப்பட தேவையில்லை. முறை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா 6 மாசத்துக்கு பிரச்சனையே இல்ல. ஒர்க்கிங் உமன்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ற இட்லி ப்ரீமிக்ஸ் எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. 2 கிளாஸ் அல 2 கிளாஸ் புழுங்கல் அரிசி, 2 கிளாஸ் பச்சை அரிசி, 2 கிளாஸ் இட்லி அரிசி, அரிசி உளுந்து எல்லாம் தனித்தனியா உற வச்சுக்கோங்க. அதே கிளாஸ்ல 1 கிளாஸ் உளுந்து, 4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1/2 கிளாஸ் மாவு ஜவரிசி, இது எல்லாத்தையும் ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சிருங்க. காய வைக்கிறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் அவல தண்ணியில வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஊற வைக்க தேவையில்ல. ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு 5 மணி நேரத்துக்கு இது நல்லா வெயில காய வச்சு எடுத்துக்கலாம். காய வச்சு எடுத்தனா அரிசி ஓரளவுக்கு காஞ்சிருக்கணும். இப்போ இதை மாவு மில்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரிசி அரைச்சதுக்கு அப்புறமா அரைச்சுக்கோங்க, அப்பதான் கலர் மறாம இருக்கும். அரைச்ச மாவு கொஞ்சம் ஹீட்டா இருக்கும். 1 மணி நேரத்துக்கு ஃபேன் காத்துல ஆற விட்டுங்க. ரெடி பண்ண ப்ரீமிக்ஸ்ல இருந்து 1 கிளாஸ் எடுத்துட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மினிமம் 3 மணி நேரத்துல இருந்து மேக்ஸிமம் 8 மணி நேரம் வரைக்கும் அதை புளிக்க விடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி இட்லி ஊத்துற போலவே ஊத்திக்கலாம். இட்லி மட்டும் இல்ல, தோசை இதுல பெர்ஃபெக்ட்டா வரும். தேவையான அளவுக்கு மாவு புளிக்க வச்சுட்டு 1 வீக் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றேங்க. பாய். உருளைக்கிழங்க மட்டும் வச்சு சூப்பரான பப்பாடு ரெசிபி ரெடி பண்ணிக்கலாம். இது பண்றதுக்கு எந்த மாவும் ஆட் பண்ண வேணாம், 4 உருளைக்கிழங்கு இருந்தா போதும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பண்றதுக்கு 4 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு தண்ணியில சேர்த்துக்கலாம். தோல் சீவன உருளைக்கிழங்க இது போல 4-5 பீசஸா கட் பண்ணிட்டு தண்ணியில சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறி உருளைக்கிழங்குல இருக்க ஸ்டார்ச் ஃபுல்லா போய் வந்துருச்சு. தண்ணியை ஃபுல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சின்ன சைஸ்ல 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 100 ml கிளாஸ் சின்ன சைஸ்ல இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா வெயில காய வச்சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா மொத்தமா ஊத்திக்கோங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா வெயில காய வச்சுட்டு எடுத்துக்கலாம். இவ்வளவுதான். சூப்பரான பப்பாட்டி, நீங்களும் ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். 2 இண்டிபெண்டன்ட் பெரியவங்க கிட்ட வச்சு டீ
பாத்துக்கலாமா? ஈவினிங் டைம்ல டீயோட இந்த முறுமுறு வெங்காய வடை சாப்பிடுறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம். வடை பண்றதுக்கு வெங்காயத்தை கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த நடுவுல இருக்க பார்ட்ட கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீட்டீண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்க மூணு வெங்காயம் வெங்காயத்தை நல்லா இது போல உதிர்த்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் காரத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயம், ஒரு பச்சை மிளகாய் குட்டியை கட் பண்ணது, கூடவே ஒரு கை கொத்தமல்லி குட்டியை கட் பண்ணது, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கைகளை வச்சு ரொம்ப அழுத்த தேவையில்லை. வெங்காயம் நிறைய தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். இப்ப இதை ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். பத்து நிமிஷம் ஆகிடுச்சு, வெங்காயம் நல்லாவே சாஃப்ட் ஆகி வந்திருக்கு. இப்ப இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்க மைதாக்கு பதிலா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த வெங்காயத்தோட ஈரப்பதத்திலேயே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது போல உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்ததும் வடை போல தட்டிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெயில சேர்த்து பொரிச்சுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் வெளியே எடுத்துட்டு ஒரு டீயோட சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இதே போல நீங்க லைஃப்ல சாப்பிட்ட டிஃபரெண்டான வடை என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். குக்கர் இருந்தாலே போதும், மாவரைச்சு கஷ்டப்படாம அஞ்சே நிமிஷத்துல ஈஸியா முறுக்கு ரெசிபி ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, லைக் மட்டும் போட்டுருங்க. முறுக்கு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல ஒரு ஸ்பூன் நெய் முக்க கப் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நல்லா வருந்ததும் ரெண்டே கால் கப் தண்ணி சேர்த்துட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணிடலாம். பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். இப்ப இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். இப்ப இது ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க, அப்பதான் மாவு பேசியே கரெக்டா இருக்கும். இப்ப இது கூட மூன்று கப் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் உப்பு, ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது கரைகள் வாங்கின அரிசி மாவு தான். இது கூட கொஞ்சமா நெய் சூடு பண்ணிட்டு சேர்த்துடலாம். நீங்க நெய்க்கு பதிலா என்ன கூட சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பக்குவத்துக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். இப்ப அச்சுல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு முறுக்கச்சு கொள்ளளவுக்கு மாவு வச்சுக்கலாம். ஒரு பிளேட் இல்ல ஜலிக்கரண்டியில கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு முறுக்கு புரிஞ்சிடலாம். ஃபுல் வீடியோ கிளப் இன் பண்ற செக் பண்ணிக்கோங்க. சைடு ஓரங்களை ஒட்டி விட்டு எண்ணெய் காஞ்சதும் முறுக்கு உள்ள சேர்த்துடலாம். மீடியம் டு ஹை ஃபிளேம்ல மாத்தி மாத்தி வச்சு முறுக்கு பொரிச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கணும். இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான் சூப்பரான முறுக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய். இன்னைக்கு நம்ம கடலமாவு என்ன பூந்து எதுவும் இல்லாம லட்டு எப்படி பண்றதுன்னு பாக்க போறோம். டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லாத மோதி லட்டு எப்படி பண்றதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போட்டுருங்க. லட்டு பண்றதுக்கு பேன்ல ஒரு கப் சக்கரை, ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். லட்டு பண்றதுக்கு அரைக்கம்பி பதம் வந்தா போதும். சக்கரை நல்லா கரைஞ்சி நொறு பொங்கி வந்ததும் கால் ஸ்பூன் ஏலக்காய் போட்டு சேர்த்துட்டு கையால தொட்டு பாருங்க. இந்த அளவுக்கு லைன் ஃபார்ம் ஆகி உடஞ்சி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். லட்டு பண்றதுக்கு நான் இன்னைக்கு சாமரசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். அப்பப்ப கலந்து விடுங்க, இல்ல நாடி பிடிச்சிரும். அஞ்சு நிமிஷத்துல இந்த அரிசி நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவு தண்ணி சுண்டி நல்லா வெந்து வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல இருக்க செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் முடிச்சு எடுத்துக்கோங்க. பாகு லைட்டா ஹீட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவு ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச சாமரிசி எவ்வளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே கால் ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கெட்டியாகி வந்தது இது கூட மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா சுண்டி இந்த அளவு கெட்டியாகி வந்தது இது கூட தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். நல்ல கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம். தொடர அளவு சூடு வந்தது கையில லைட்டா நெய் தேய்ச்சிட்டு லட்டு பிடிச்சிடலாம். அவ்வளவுதான் இன்ஸ்டன்டான சூப்பரான லட்டு ரெடி. இதே போல லட்டு ரெடி பண்ணிட்டு எப்படி இருந்திருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.
மிக்ஸி ஜார்ல அப்பளம் மிளகாய் சேர்த்து 2 நிமிஷத்துல ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி பண்ணிடலாம். சமைக்கவே போர் அடிக்குதுன்ற டைம்ல ரொம்பவே சிம்பிளா இது ரெடி பண்ணி கொடுத்துருங்க. எப்படி பண்றதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு 5-6 அப்பளத்தை எண்ணெயில சேர்த்துட்டு கலர் மாறாம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கட் பண்ண தேங்காய் 1 கை அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட 1 கை சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 மிளகாய் சேர்க்கிறேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை 1 விரல் சைஸ்க்கு இஞ்சி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பா இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க அப்பளத்தை உடைச்சிட்டு உள்ள சேர்த்து இது அப்படியே அரைச்சிடாம பல்ஸ் மோட்ல 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூட இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு உருண்டை போல ரெடி பண்ணிக்கலாம். நீங்க இப்பதான் குக் பண்ண கத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு கூட இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பரா வரும். சூடான சாதத்தோட நம்ம ரெடி பண்ணி உருண்டைய வச்சுட்டு அதுக்கு மேல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பை. சாதம் வெந்துருச்சா? அப்ப கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம இட்லி ரெடி பண்ணிக்கலாம். பஞ்சு போல சாஃப்டான இட்லியை எப்படி சாதத்தை வச்சு ரெடி பண்றதுன்னு பாத்துக்கலாம். வீடியோ ஃபுல்ல பாக்கிறது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல பரவாயில்ல, வீடியோக்கு லைக் போட்டுருங்க. பேன்ல 1 கப் ரவை சேர்த்துட்டு ரவை நல்லா சூடாந்து இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இது ஆரட்டும். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் சாதம், 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. பேஸ்ட் கூடவே நம்ம வறுத்து அரை வச்சு ரவை சேர்த்துட்டு 1/2 கப் அளவு புளிக்காத தயிர் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இங்க கெட்டியான தயிரா சேர்த்து 1/2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு மாத்திட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நம்ம ரவை சேர்த்ததுனால மாவு ஊர்னதுக்கு அப்புறம் நல்லா கெட்டி ஆகிடும். நம்ம இட்லி இப்பயே செய்ய போறதுனால 1/2 ஸ்பூன் அளவு ஆப்பசோட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான உப்பு சேர்த்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு முடிக்கலாம். 10 நிமிஷம் மாவு நல்லா ஊர்னதும் இட்லி ரெடி பண்ணிக்கலாம். இட்லி தட்டுல எண்ணெய் தேய்ச்சிட்டு இட்லி ஊத்திடலாம். ஃபுல் வீடியோ லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஊத்துன இட்லியில ஸ்டாண்ட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு ஆல்ரெடி இட்லி பாத்திரத்துல தண்ணி குத்தி வச்சிருக்கேன். ஸ்டாண்ட் உள்ள வச்சிடலாம். மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு இட்லியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி சூடாவே எடுக்காம ஆற வச்சுட்டு இருங்க, அப்பதான் ஈஸியா ஒட்டாம வெளியே எடுக்கும். ரொம்பவே சாஃப்டா சூப்பரா ஸ்பாஞ்ச் போல இட்லி ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு சைட் டிஷ் உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மல்லிகைப்பூவே இந்த இட்லி கிட்ட தோத்துறோம் போல அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம வேஸ்டா தூக்கி போடுற பலாப்பழ குக்கி எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை மாத்திரம் பார்க்க போறோம். நார்மலா மிச்சர்னால எல்லாருக்கும் பிடிக்கும். அது பலாப்பழ குக்கியில மிச்சர்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல, வீடியோக்கு லைக் போட்டுருங்க. பலாப்பழத்துல இருந்து இந்த குக்கியை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம மாவு இதுவும் சேர்க்க போறது இல்லை, அப்படியே தான் ஆயில் ட்ரை பண்ண போறோம். இருக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு பேட்ச் பேட்ச் அந்த குக்கி எல்லாம் உள்ள சேர்த்துடலாம். வீடியோ லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துல இது நல்லா புரிஞ்சு வந்துடும். இது வெளியே எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ இல்ல நியூஸ் பேப்பர் போட்டு வைங்க, எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில் ஃபில்டர் ஆயிடும். இதே போல அடுத்த பேட்ச் சேர்த்து புரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் போடுங்க, அப்பதான் வெந்து வரதுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்ததான் 1 கப் பொட்டுக்கடலை அதே எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பொட்டுக்கடலை நல்லா ஃப்ரை ஆனதும் அடுத்து 1 கப் வேர்க்கடலை சேர்த்துடலாம். சிகப்பு கலர் வேர்க்கடலுக்கு வேலை வெள்ளை கலர் வேர்க்கடலை கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வந்தது வெளியே எடுத்துடலாம். கூடவே ஒரு கை நிறைய கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துடலாம். இது எல்லாம் இருக்கட்டும். நம்ம இப்போ மிக்சர் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பொரிச்சு வச்ச பல குக்கியை உள்ள சேர்த்துடலாம். கொஞ்சம் அகலமான பகுல எடுத்துக்கோங்க, அப்பதான் மிக்ஸ் பண்றது கரெக்டா இருக்கும். கூடவே வேர்க்கடலை பொட்டுக்கடலை கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் உப்பு 1 ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், இன்ஸ்டன்டா பல குக்கி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. கஞ்சி அண்ட் டேஸ்டி ரொம்பவே சூப்பரா மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. இதே போல இன்னொரு வீடியோட நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்றேன். குண்டு குண்டு குலோப் ஜாமன் கோதுமா வச்சு எப்படி சாஃப்டா சூப்பரா பண்றதுன்னு பாத்துக்கலாம். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாம பூ போல சாஃப்டான குலோப் ஜாமன் வீட்லயே ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பேன்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா ஒரு கண்டு 1 கப் கோதுமா சேர்த்துக்கலாம். வீடியோ ஃபுல்ல பாக்கிறது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல, வீடியோக்கு லைக் போட்டு மாவு நல்லா வந்ததும் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸிங் போல சேர்த்துக்கலாம். ஃபுல் வீடியோ லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 கப் பால் பவுடர், 1 பிஞ்ச் உப்பு, கொஞ்சமா பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா தண்ணியை பேசிக்கோங்க. மாவு கையில ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா பேசிக்கோங்க. இன்னும் நீங்க வீடியோ லைக் பண்ணாம இருந்தா குட்டியா ஒரு தம்ஸ் அப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. மாவு நல்லா பேசிஞ்சிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மாவு நல்லா ஊறிச்சு, இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து குட்டி குட்டி ஊட்டி ஊட்டி எடுத்துக்கலாம். கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுங்க, அப்பதான் வெடிப்பிடாம இருக்கும். இதே போல மீதி இருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ஜீராவுக்கு 1 கப் சக்கர், 2 கப் தண்ணி சேர்த்துட்டு சக்கர் நல்லா கரைஞ்சி வந்ததும் கையில எடுத்து பாருங்க. கையில ஒட்டுற மாதிரி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இப்ப நம்ம ஒட்டி வச்சிருக்க உருண்டைகளை ஆயில சேர்த்துடலாம். அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அப்பதான் ஈவனா வந்து வரும். கொஞ்சம் டார்க் கோல்டன் கலர் வந்ததும் எண்ணெய் ஃபில்டர் பண்ணிட்டு இதை வெளியே எடுத்துக்கலாம். உருண்டைகளை சூடாவே ஜீராவில் சேர்த்துருங்க, அப்பதான் ஊறி வர கரெக்டா இருக்கும். இதே போல எல்லா உருண்டையும் சேர்த்துட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரா கோதுமா குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு வரும். பால்ல பழத்துல மட்டும் இல்ல, இனி பூ வச்சு ரொம்பவே டிஃபரெண்டா ஜெல்லி ரெசிபி பண்ணலாம். ரொம்பவே டிஃபரெண்டான இந்த ரெசிபி பக்கத்துக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல, வீடியோ லைக் போட்டுருங்க. இது பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ இதை மட்டும் பிரிச்சுட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆகி வந்ததும் கிளீன் பண்ண பூ இதோட சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பூவோட கலர் ஃபுல்லா தண்ணியில இறங்கட்டும், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு பூல இருக்க ஜெல்லு ஃபுல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி சேர்த்துட்டு ஜவ்வரிசி நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃபிளேம்ல வச்சு கலந்து விடுங்க. நல்லா புரிஞ்சதும் வேற ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிடலாம். சாஸ் பேன்ல ஃபில்டர் பண்ண ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. லைட்டா ஜூஸ் ஹீட் ஆகி வந்ததும் 10 கிராம் அளவு அகரகர் சேர்த்துடலாம். அப்படியே சேர்க்காம கட் பண்ணி சேருங்க, அப்பதான் கரைஞ்சி வர ஈஸியா இருக்கும். அகரகர் நல்லா கரைஞ்சி வந்தது 8 டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துடலாம். இது இருக்கட்டும். வேற ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சு ஜவ்வரிசி சேர்த்துடலாம். 2-3 நிமிஷத்துல ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடும், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த பவுல்ல நீங்க ஜெல்லி செட் பண்ண போறீங்களோ அந்த பவுல்ல ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். சக்கரை நல்லா கரைஞ்சி வந்தது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஜவ்வரிசி கூட இதையும் சேர்த்துடலாம். ஹீட் குறைஞ்சதும் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு செட் பண்ணிக்கோங்க, ஃபீசர்ல வைக்க வேண்டாம். ஜெல்லி நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு. கத்தி வச்சு உரங்களை எடுத்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். அவ்வளவுதான், ஜெல்லி சூப்பரா சாஃப்டா ரெடி ஆகிடுச்சு. இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கூட சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க.
தேங்காய் இருக்கா, அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, வீடியோக்கு லைக் கொடுத்து. தேங்காய் குக்கரில் சேர்த்துட்டு அரை லிட்டர் அளவு தண்ணி வச்சுட்டு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் ரெடி ஆயிடுச்சு, இது ஒரு ஹேங்கர் வச்சு வெளியே எடுத்துக்கலாம். ஹீட்டாக இருக்கும்போது தேங்காய் உடைக்கூடாது, ஆற வச்சுட்டு உடச்சிடலாம். ஒரு பவுலில் 4 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். தேங்காயில் ஹீட் குறைஞ்சிச்சு, இதை உடச்சி தண்ணி வெளியே எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி தேங்காய் தண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல, தேங்காய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சைடு உரங்களை கத்தி வச்சு எடுத்தாலே தேங்காய் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். வேக வச்சதுனால எவ்வளோ சூப்பராக ரிமூவ் ஆகி வந்திருக்குன்னு பாருங்க. தேங்காய் பீசஸாக கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் கூடவே கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் 1/2 கப் சக்கரை சேர்த்துடலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டு அதை ஒரு பேனில் ஊற்றிடலாம். இன்றைக்கி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ணியிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விடுங்க, இல்லை கட்டி பட ஆரம்பிக்கும். 5 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாயிடும். இந்த அளவு கெட்டியானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுடுங்க. எந்த பாத்திரத்தில் இதை மாற்ற போறீங்களோ அதில் லைட்டாக ஆயில் தைச்சிட்டு இதை உள்ள சேர்த்துருங்க. இது செட் ஆகிறதுக்கு 1-2 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்மளோட ஸ்வீட் நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு. கொஞ்சமாக டெக்ரேஷன் போட்டு இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. அதே போல சூப்பரான வீடியோஸ் வேணா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறங்க. பாய் பாய். முட்டை பச்சையை இப்படியும் பண்ணலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு சூப்பராக செஞ்சிக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல, வீடியோக்கு லைக் கேட்டு. என்ன பண்ணுறதுக்கு 5 முட்டையை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சு தொள்ளுரிச்சு எடுத்துக்கலாம். முட்டையை கட் பண்ண இனி கத்தி வேண்டாம், இது மாதிரி துணி தைக்கிற நூல் எடுத்துக்கலாம். இது மாதிரி வெயிட்டான பொருளை த்ரெட் 2 நாட் போட்டுக்கலாம். நூலை ஸ்ட்ராங்காக பிடிச்சி முட்டையை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இது மாதிரி வெயிட்டான பொருள் இல்லைன்னா பெஸ்ட் ஆப்ஷன் ஜன்னல் கம்பியில் நூலை கட்டிடுங்க. ரெண்டை வச்சு கட் பண்ணும்போது ரொம்பவே மெலிசா எக் கட் பண்ணிடலாம். கத்தியை விட இது பெஸ்ட் ஆப்ஷன், ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பவுலில் 2 கப் அளவு கடலமாவை சேர்த்துக்கலாம். இது 200 கிராம். கூடவே 1/2 ஸ்பூன் காரத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக கரைச்சிக்கோங்க. இன்றைக்கி கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், நீங்கள் நார்மல் சில்லி பவுடரே சேர்த்துக்கலாம். மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது, எடுத்து ஊற்றும்போது இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். நம்ம கட் பண்ண எக்கை மாவில் டிப் பண்ணிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். பஜ்ஜி போடுறதுக்கு மாவு கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம், தோசை மாவு அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதே போல கட் பண்ண எல்லா முட்டையும் சேர்த்துட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துலேயே நம்ம பஜ்ஜி கரெக்டாக வந்து வந்துடும். மேலே கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்துட்டு பெப்பர் தூவி சர்வ் பண்ணிடுங்க. இதே போல சிம்பிள் அண்ட் சூப்பரான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. சம்மருக்கு நல்லா குலுகுலுன்னு மாங்காய் குல்ஃபி எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மாங்காவை தோல் சீவிட்டு நல்லா பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலை வேஸ்ட் பண்ண வேணா சட்னி இல்லை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண மாங்காய் 1/4 கப் அளவு இருக்குது, இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு, 2 கொத்து புதினா தழை சேர்த்துட்டு எந்த கப்பில் மாங்காய் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் சக்கரை சேர்த்துக்கலாம். கூடவே அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து மாங்காய் ஜூஸ் மட்டும் தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். யாரை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி 1000 ஆகுது, அவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஸ்மைலி மூச்சு போட்டுருங்க. கலருக்காக 1 ஸ்பூன் அளவு க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாதி எலுமிச்சப்பழ ஜூஸை நல்லா புரிஞ்சு சேர்த்துடலாம். அவ்வளோதான் நம்ம குல்ஃபி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜூஸை ஒரு குல்ஃபி மோல்டில் சேர்த்துடலாம். உங்ககிட்ட இது மாதிரி மூடி இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அலுமினியம் ஃபைல் வச்சு இதை கவர் பண்ணிடுங்க. கடைசியாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இதில் சொல்லிவிடுங்க, அவ்வளோதான். இதே போல மீதி இருக்க எல்லா குல்ஃபியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைனா நார்மலாக வீட்டில் இருக்க டம்ளர் வச்சு இதே ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண குல்ஃபி 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு, டிமோல் பண்ணுறதுக்கு 2 செகண்ட் தண்ணியில் வச்சு எடுத்து சம்மருக்கு இது போல வீட்லேயே நீங்களும் ரெடி பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்டு குட்டிஸ்லாம் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணால் பட்டுஸ் ஃபுட் ஜோனை ஹாப்பி ஆயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறங்க, எத்தனை லைக் வருதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பர் சாஃப்டான ஜவ்வரிசி குழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 1 கப் அளவு ஜவ்வரிசியை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற விட்டு வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, வீடியோக்கு லைக் போட்டு. ஸ்டஃபிங் 1/2 கப் வேர்க்கடலையை வறுத்து ஆற வச்சு 2-3 பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தோலோட சேர்க்க வேணும், தோல் நீக்கி அரைச்சிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எத்தனை லைக் வருதுன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் 1/2 கப் வெல்லம், 1/2 கப் வேர்க்கடலை, 1/2 கப் தேங்காய், கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி. ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2-3 பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கையில் நல்லா எண்ணெய் தேச்சு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி ஸ்டஃபிங் வைக்கிற அளவுக்கு தட்டிக்கலாம். உள்ளே நம்ம ரெடி பண்ண பூர்ணத்தை வச்சு உருண்டையை க்ளோஸ் பண்ணிடலாம். டீட்டெயிலான ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதே போல மீதியெல்லாம் உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம். மாவு லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், கையை அப்பப்போ தண்ணியில் நினச்சிக்கோங்க. கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இலையில மாவு ஸ்ப்ரெட் பண்ணி பூர்ணம் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம பிடிச்ச உருண்டை கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஜவ்வரிசி கொழுக்கட்டை நல்லா வந்துடுச்சு, இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதே போல கொழுக்கட்டையை செஞ்சுட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.